பேரறிவாளனுக்கு தொண்ணூறு நாட்கள் பரோல் கேட்டு அற்புதமாள் தொடர்ந்த வழக்கில் பேரறிவாளனின் பரோல் மனுவை நிராகரித்து விட்டதாக தமிழக அரசு கூறியுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக பேரறிவாளன் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் இந்த நிலையில் பேரறிவாளனுக்கு தொன்னூறு நாட்கள் பரோல் கேட்டு அவரது தாயார் அற்புதம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனு கேட்டு அற்புதமால் அனுப்பிய மனு நிராகரிக்கப்பட்டு அனுப்பிப்பட்டு விட்டதாக சிறைத்துறை விளக்கம் அளித்துள்ளது இந்த நிலையில் இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை தெரிவித்தது பேரறிவாளனின் பரோல் மனு நிராகரிக்கப்பட்டு விட்டதாக தமிழக அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து அற்புதம்மாள் தொடர்ந்த வழக்கில் செப்டம்பர் எட்டாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர்